ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மொறுமொறுப்பான டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு பக்கோடை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்திருக்கேன். அது வந்து நீங்கள் அது கூட வந்து முட்டை மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நீங்கள் காத்தால் செஞ்ச சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, மதியம் செஞ்ச சாப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், நல்லா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தாலும் சூப்பராக வரும் இதுக்கு. இது கூட வந்து நான் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன், ரெண்டு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டானா கூட ரிமூவ் பண்ணிக்கிங்க. நல்லா வந்து இது வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க, நல்லா கொல கொலன்னு ஆகணும். நீங்கள் வந்து சாப்பாடு வந்து நல்லா கொலையை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். கொஞ்சம் பளபளன்னுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா வந்துட்டு இப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், சாப்பாடு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அது கூட வந்து நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். அப்புறம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். நம்ம மெதுவடைக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் லைட்டாக எடுத்து அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், கரெக்டாக போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து பெனஞ்சு விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சேன் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இங்கே பாருங்கள், இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம போண்டா போடுவில்ல, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம பக்கோடை வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இன்னும் நல்லா கலராக வரணும். பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகணும். இந்த அளவுக்கு ஆன பிறகு எடுத்து நம்ம இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது சூப்பரான பக்கோடா ரெடி ஆகிருக்கு. இதில் பெருங்காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால செம்மையாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும். எக் ஆட் பண்ணியிருக்கிறனால நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து மொறுமொறுந்தான் இருக்கும். நல்லா நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு பக்கோடா செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.